தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு காணிக்கையும் தசம பாகத்தையும் பற்றிய விளக்கம். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு காணிக்கையும் தசம பாகத்தை பற்றிய விளக்கம். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக தசம பாகத்தையும் காணிக்கையை பற்றி அதிகமான வலியுறுத்துவதில்லை, சொல்வது இல்லை. அங்கங்கே ஒரு பிட்டு பிட்டாக சொன்னாலும் முழு சத்தியங்களை உங்களுக்கு நான் சொன்னதில்லை. அதனாலே வளர்ந்த விசுவாசிகள் கூட இடறி போக வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை புரியாமல் மற்றவர்கள் சொல்கிறத அவங்க அடிபணிஞ்சு போகக்கூடிய அபாய நிலைமைகள், இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாதபடி இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். குறிப்பாக தம்பி டேவிட்டு கடந்த சில நாளுக்கு முன்பாக இதை பற்றி என்னிடத்தில் கேள்வி கேட்டார். அந்த கேள்விகளுக்கு வசன அடிப்படையில் ஃபோன்லேயே விளக்கம் கொடுத்தேன். அதன் பிறகு அவர் தெரிந்து கொண்டதுலேயும் மற்றவங்க சொன்ன காரியத்திலையும் இந்த விளக்கங்கள் அதிகமாக நல்லா இருந்ததுனால இப்போ தான் முழுசாக அறிந்து கொண்டேன் ஐயா, இதையே நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ இந்த வாரம் அதுவே நான் பிரசங்கமாக பண்ணிடுறேன். நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பூரண சத்தியம் போய் சேரட்டும் என்ற முறையில் இன்றைக்கு காலையில் இந்த முதலாம் வாரத்திலே தேவ சமூகத்திலே இந்த செய்தியை சொல்ல நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆகவே கவனமாக கேளுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆண்டவருக்கு பலி கொடுக்குற, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற ஒரு நல்ல ஆடாக இருந்தால் இந்த செய்தி அப்படியே மனதில் 30, 100, 60 பலன் கொடுக்குற அளவில் ஆழமாக பதிச்சுக்கிறணும். போட்ட விதையை தக்க வைக்கிற நிலம்தான் பலன் கொடுக்கும். பறி கொடுக்குற நிலம் குருவி கொத்திட்டு போயிடும், முள் வந்து அடைச்சிரும், வேறு போகாது, இதெல்லாம் பலன் கொடுக்காது. உங்கள் இருதயம் தான் வந்து நிலம். இந்த நல்ல நிலமாக உங்கள் இருதயம் இருந்தால் நான் போட்ட விதை லேசில் மறையாது, மாறாது, ஒளியாது, யாரும் கொத்திட்டு போக முடியாது. அதனால் இது அதிகமாக அப்படியே ஆழமாக பதி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கீங்க. காணிக்க தசம பாகத்து இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. இன்னும் இது முழுமை பெறக்கூடிய அளவில் இன்றைக்கு செய்தியை உங்களுக்கு ஆழமாக பதிச்சு அதன்படி செய்ய பாருங்கள். இந்த காரிய காணிக்க தசமமாக காரியத்தில் நம்ம உறுதியாக உண்மையாக சரியாக இருப்போமானால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம், ஒன்று. ரெண்டாவது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம், ரெண்டு. மூன்றாவது, ஜீவ புஸ்தத்திலே நம்முடைய பேர் இருக்கிறது, நித்திய ஜீவனை அடைகிறோம், மூணு. இந்த மூணு ஆசீர்வாதம் இதில் அடங்கியிருக்கு. ஆகவே இதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே காணிக்கை பற்றியும் தசம பாகத்தை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு தேவ வார்த்தைகளை சொல்லுகிறேன். முதலாவது, இந்த உலகத்திலேயே காணிக்கை என்ற வார்த்தை தான் முத வந்தது. தசம பாகம் ரெண்டாவது வந்தது. காணிக்கை என்ற அடிப்படையில் முதல் மனிதன் ஆதாம் ஏவால் ஆண்டவர் படைத்து தோட்டத்தில் வைக்கும்போது அங்கே ஆபேலையும் காயினையும் காணிக்க காரியங்களே நம்ம அங்கே பார்க்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 4 எடுங்க. அந்த 4 மூணாம் வசனம் 4 வசனம் பாருங்க. காயின் நிலத்தின் கனிகளை
காயினியும் ஆகவே அவன் முகநாடி வேறுபட்டு அந்த பொறாமையினாலே ஆபேலை கொலை செய்தான் என்ற காரியத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலை செய்ததுனால அவன் சபிக்கப்பட்டான். 11 அவன் சந்ததி முழுவதும் சாபமாகவே போயிடுச்சு. ஆனாலும் கடைசியில் அந்த அதிகாரம் முடியும் போது தேவனுக்கு தொழுகை என்ற ஆராதனை என்ற முறை அங்கே ஆரம்பித்ததாக 26 படிக்கிறோம். அதுலேயே கடைசியில் 26 கவனிங்க, அந்த ஆதியாகமம் 4 காணிக்கை கடைசியில் தொழுகை என்ற முறையில் வருது. இப்போ புதிய ஏற்பாட்டில் தொழுகை முதன்மை வருது, 2 காணிக்கை வருது. ஆகவே காணிக்கை என்ற காரியங்களில் தேவனுக்கு அன்னைக்கு எதுக்கு காணிக்கை வாங்கி என்ன பராமரிப்பு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் காணிக்கை கொண்டு வந்தாங்க. தேவனால் படைக்கப்பட்ட முத மனிதர்களுக்கு அந்த தேவனுடைய ஈர்ப்பு கொடுக்கணும்னு என்ற அர்த்தம். இப்போ ஒரு பிரியமானவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க, வெறுங்கையோடு போக மாட்டிங்கள, ஏதாவது ஒரு பொக்கை எடுத்துகிட்டு போவாங்க, அல்லது பழங்கள் வாங்கிட்டு போவாங்க, அல்லது ஒரு சால்வை உடுத்தா போவாங்க, அல்லது பாஸ்டராக இருந்தால் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க போவாங்க. அடையாளம், அன்பின் அடையாளம் அது. ஆகவே தேவனுக்கு அன்பு செலுத்துறதுனால அவர் கையில் வெறுங்கையாக போகாமல் எதாகிலும் கொண்டு போகிறதுக்கு அர்த்தம்தான் காணிக்கை என்றது. அந்த காணிக்கையை கொண்டு வர்றவனுடைய இருதயத்தை முத கர்த்தர் பார்க்குறாரு. அந்த இருதயம் சரியில்லாட்டினா அவன் கொண்டு வர்றது எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டார். அதுதான் அங்கே போட்டிருக்கு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும், காயினியும் அவன் காணிக்கையையும். அந்த 2 பிரிக்கிறது கவனிங்க. முதல்ல கர்த்தர் வந்து எதை அங்கீகரிக்கிறாரு? ஆபேல் அங்கீகரிக்கிறார். 2 அவன் காணிக்கை எதுனாலும் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கோ கொஞ்சமாக இருக்கோ காணிக்கைக்கே அளவு இல்லை, உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்பது கர்த்தர் பார்க்குறார். அவன் சரியாக இருந்தால் அவன் எதை கொடுத்தாலும் அங்கீகரிக்கிறார். அவனையும் அவனை கொடுக்குற காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். அதே சமயத்தில் காயினை பார்க்கும்போது அவன் சகோதரனையே கொலை செய்யக்கூடிய அளவில் உள்ளவன். அவன் இருதயம் தேவனுக்கு முன்னாடி செம்மையாக இல்லை. அவன் முகநாடி வேறுபடுற அளவில் அவன் உள்ளத்தின் அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். அதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். அதனால் அவனை அங்கீகரிக்காதனால அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கலை. அந்த அர்த்தந்தான். இன்னும் சொல்லப்போனால் எபிரேயர் 11 இதை பற்றி தெளிவாக புதிய ஏற்பாட்டில் விளக்கம் கொடுத்துருக்கு. விசுவாசத்தினாலே காயின் பலியிலையும் மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு செலுத்தினான்னு போட்டிருக்கு. விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலையும் மேன்மையான பலி காணிக்கை. ஆகவே இந்த காணிக்கை வந்து விசுவாசத்தினாலே செய்யக்கூடியது, அன்பினாலே செய்ய வேண்டியது, தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு காரியம். இவைகள் முழுவதும் அடங்கியிருக்கு. இவைகள் இல்லாதனால அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுறதில்லை. இப்போ வாரந்தோறும் நீங்கள் பெட்டியில் போடுவதுக்கு பேர் தான் காணிக்கை. அது உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறதுனால உங்களை அங்கீகரித்தா உங்கள் காணிக்கை அங்கீகரிப்பார். உங்களை அங்கீகரிக்கலைன்னா உங்கள் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. சும்மா போட்டு போவீங்க, அது அங்கீகரிக்கப்படாது. அந்த காசு கடவுளுடைய ஊழியத்துக்கு பயனும் படாது. திடீர்னு ஒரு செலவு வரும், தேவையில்லாத செலவு வரும். அந்த செலவுக்கு அந்த காசு பயன்படும். யூதாசு 30 திரும்ப கொடுக்கப்பட்டாலும் அந்த காசை நல்லதுக்கு பயன்படலை, கெட்டதுக்கு தான் பயன்பட்டது.
அந்த மாதிரி தான். நீங்கள் கெட்டவங்களாக இருந்தீங்கன்னா கத்துற உங்கள் ஏற்றுக்கிற மாட்டார், ஆனால் யாருக்கும் உங்களை தெரியாது, உங்கள் காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது. ஆனால் தசவம்பாக காரியத்தில் இன்றைக்கி விளக்கம் கொடுக்க போகிறேன். தசவம்பாகம் எப்படி வந்தது? இன்றைக்கி அநேகர் விளக்கம் கொடுக்குறாங்க யூடியூப்பில். சில ஆளுக பெரும்பாலான கருத்து, 90% கருத்து என்னென்னா, பழையற்பாட்டில் உள்ளது, மோசையினாலே உண்டாக்கப்பட்டது, மோசையினுடைய லேவி ஊழியத்திலே 10% லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அது புதிய ஏற்பாட்டில் அது தேவையில்லை, அந்த ஊழியம் நமக்கு கிடையாது என்ற கருத்துக்கள் தான் பெரும்பாலும் 90% கருத்து நிலவுது. ஆனால் அடியேனுடைய வேத ஆராய்ச்சியிலே அது முற்றிலும் தவறு என்பதை நான் கண்டுபிடித்து அது மக்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில், அந்த 4வது அதிகாரத்துக்கு முன்னாடி ஒன்றை போட்டிங்கன்னா 14வது அதிகாரம் வருது. 4வது அதிகாரத்தில் காணிக்கை என்ற முறையில் வந்த அந்த ஆதியாகமம், அதே புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் வரும்போது தசமபாகம் என்ற முறை அங்கே வருகிறது. கேவனிங்க 2வது பாயிண்டாக தசமபாகத்தை பற்றி விளக்கம் கொடுக்க போகிறேன். ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே 18-20 படிங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இதுதான் இதில் உள்ள காரியம். அதாவது லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன், அவன் ஆபிரகாம்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவான். ஆபிரகாம்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். பண ஆசையில் பொருள் ஆசை வரும்போது பிரிவினை உண்டாகுது. பொதுவாக பணம் அதிகரிக்கும் போது அங்கே சண்டைகள் வரத்தான் செய்யும். பொருள் பெருகினால் அதை திங்கிறவர்களும் பெருகுகிறார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிச்சார் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி ரெண்டு மேய்ப்பவர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. அவன் பொதுவாக ஆடு மேய்க்கிறது தான் அந்த காலத்தில் ஆசீர்வாதம். நிறைய ஆடு, ரெண்டு பேருக்கு ஆடு நிறையா வந்ததுனால அவங்க மேய்ப்பவர்களுக்கும் இவங்க மேய்ப்பவர்களுக்கும் சண்டை வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் ஆபிரகாம் சொன்னால், அப்பா நம்ம சகோதரர்கள், நமக்குள்ளே சண்டை வேணாம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வகையில் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போகும்போது அந்த பொதுவாக அந்த காலங்களில் யுத்தங்கள் நடக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கூண்டோடு அள்ளிட்டு போகிறதெல்லாம் அந்த காலத்தில் பொதுவாக ராஜாக்களுடைய காலத்தில் வழக்கம். அந்த அடிப்படையில் சோதோம் சொல்லி ஒரு ஊர், சோதோம் கோமரா பட்டணம் அக்னியில் அழிஞ்சது இல்லையா, அந்த இதில் உள்ள ஊர்களில் படையெடுத்தும் போது அந்த ஊர்க்காரங்களோடு லோத்தையும் குடும்பத்தையும் கொண்டு போயிட்டாங்க கொள்ளக்காரங்க. இதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு, ஐயோ நம்ம சகோதரன், ஏன்னா தான் ஆடாவிட்டாலும் அந்த சகோதரன் சதை ஆடும், உடனே ராத்திரியோட ராத்திரியாக படையை திரட்டி நைட்டோ நைட்டாக போய் அவங்க மேலே விழுந்து யுத்தம் பண்ணி சண்டை போட்டு அந்த கொள்ளக்காரங்களுடைய உடைமைகளெல்லாம் அள்ளிட்டு போன கொள்ளையடித்த உடைமைகள்லாம் திருப்பி கொண்டு லோத்தையும் மீட்டுட்டு வந்துட்டான். வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சோதோம் ராஜா சாலோம், பேர் என்ன, சாலோமின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவும் அங்கே மெல்கிசேதேக்கு. ஒரு ரகசியம் பாருங்கள், இவன் தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான் இருக்கு.
ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். சோதோம் கொமோரா பட்டணம் அக்னியில் அழிக்கப்பட்டது, ஆனால் அதுக்கு முந்தி பரிசுத்தம் அங்கே காணப்பட்டது. அந்த ராஜா காலத்துக்கு அடுத்து தான் பாவம் பெருகி அக்னி வந்து அழியக்கூடிய ஒரு நிலைமை அங்கே வந்ததாக ஒரு ரகசியத்தை அங்கே தெரிகிறோம். அங்கே ஒரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இருந்திருக்கான். அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமையே ஆசீர்வதிச்சான், அவங்கிட்டயே தசம பாகம் வாங்கினான். அந்த தசம என்ற அந்த வார்த்தை கடவுளுடைய ஊழியக்காரருக்குரிய பங்கு என்று அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் ஆபிரகாம் வந்து முழுமையாக ஆபிரகாம் என்று மாற்றப்படலை, பேர் மாற்றப்படலை, ஆபிராம்னு தான் இருக்குது. அந்த ராம் கும்பிட்றவங்கள்லாம் அந்த தசமி தசரி விழா என்றெல்லாம் இப்போ கொண்டாடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தசமி தான் தசம பாகமாக, பாகம்னா கூலி அல்லது பங்கு அல்லது சம்பளம் என்று அர்த்தம். அது பூசாரிகளுக்கு. ஆபிரகாமுடைய அப்பா ஒரு பூசாரியாக இருந்தான், நாகூர் அவன் சகோதரன், நல்ல பாம்புன்னு அர்த்தம். அவன் ராம் கூட்டம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இந்துக்கள் அந்த வரலாறுலாம் ஏதோ தனி கிரகத்திலிருந்து வந்து என்னமோ சொல்லிட்டாங்கன்னு இல்லை, நெருப்பு இல்லாமல் புகை இருக்காது. இந்த காரியங்கள் தான் அப்படியே மருவி கண்ணு மூக்கு வச்சு கற்பனையை புகுந்தி அது ஒரு கதை காவியமாக அப்படி புகுந்துட்டாங்க. மற்றபடி ஆரம்பம் இதுதான். நீங்கள் ஆதியாகம 10:7 ராமா என்று ஒருத்தர் வர்றாங்க கேவலிங்க, ராமா அவன் பேர், ராமான்னே இருக்கு, ரெண்டு பையங்க அவனுக்கு. அதுதான் லவக்குசான்னு அந்த ரெண்டு பையங்களை மாற்றி ராமாவை ராமன்னு மாற்றி பேர் அமைக்கப்பட்டது. மத்தே 2:17 ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது, ஆவேல் ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலையாது இருக்கிறாள் என்ற ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. அந்த ராமாவைத்தான் ராமன்னு மாற்றிருக்கா, ராகேலத்தான் ராதைன்னு மாற்றிருக்கா, கிறிஸ்துவ கிருஷ்ணனாக மாற்றிட்டான். அந்த மத்தே 2 முழுவதும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண அவதாரம் கரெக்டாக இருக்கும். அந்த கிருஷ்ணன் பிறக்க அது கடத்தி விடப்பட, அங்கே உள்ள ஆண் பிள்ளைகள்லாம் கொலை செய்யப்பட, கிருஷ்ண புராணத்தில் அது கதையாக இருக்குயா. இது ஒரிஜினல் மத்தே வந்து சரித்திரம். அது ஒரே ஆசியா கண்டத்திலேருந்து எல்லாம் பரவி அங்கங்கே போனது தான். இந்து என்ற வார்த்தையே பைபிளில் தானே இருக்குது. அதனால் வேற்றுமை மதம்ன்ட்டு எதையும் நினைக்காதீங்க. எஸ்தர் 1:1 இந்து தேசம்னு போட்டிருக்கு, அதுதான் ஆங்கிலத்தில் இந்தியான்ருக்கு, அதுதான் இந்தியா. வெள்ளக்காரன் வச்ச பேர் இல்லை, வேதாகமத்தில் உள்ள நாடு நம்ம நாடு. இதில் உள்ள கலாச்சாரம் சனாதன தர்மம்லாம் பழைய ஏற்பாட்டு முறையில் ஏறக்குறைய ஒத்து வருதே. அவங்க பெண்களை மதிக்கிறது இல்லை, கணக்களை சேர்க்கறது இல்லை. இங்கேயும் அப்படித்தான், பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. இங்கேயும் அப்படித்தான். புதிய ஏற்பாடு வந்துதான் சீர்திருத்தம் ஏற்பட்டு முற்போக்கு சிந்தனைகள் இயேசு புரட்சி கருத்தை கொண்டு வந்தார் தவிர, பழைய ஏற்பாட்டு முறையில் எல்லாம் ஒன்று தான். அந்த ஆபிரகாம் தான் அப்புறம் ஆபிரகாம் என்று ஆதியாகம் 17:5 மாற்றப்பட்டது. அதனால் நீங்கள் இந்துக்களை வேற்று கிரகத்தில் உள்ளவங்க மாதிரி சாத்தான் பிள்ளைகளாக அவங்கள கருதி இன்றைக்குள்ள போதர்கள் பேச்சை கேட்டு வெறுக்காதீங்க, வையாதீங்க, திட்டாதீங்க. அவங்க நம்ம ரத்தம், ஒரே ரத்தம், ஆதாமுடைய ஜீன். அதியாக 3:20 ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஏவாள் தாயானவள்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க தானே. பாஷைகள் பிரிஞ்சது ஆதியாக 11 இருக்குது. கடவுளே பாஷைகளை பிரித்து விட்டார்ருக்கு. ஜாதிகள் வந்து அவன் வேலைக்குத்தக்க ஜாதிகள் வந்தது, புரிஞ்சுக்குங்க. ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணிதான்ண்டு அப்போஸ்தலர் 17:26 பவுல் சொல்கிறான். ஏன் சிதற போக பண்ணினார்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க என்பது தான் ஆண்டவருடைய கட்டளை. இவங்க ஒரே இடத்துல கோபுரம் கட்டி பேர் உண்டாக்குவோம்னு சொன்னதுனால தான் அந்த விளைவு, சிதறி போக பண்ணார். பாச தடையாக இருந்ததுனால பாசைகளை தாறுமாறாக்கினார். ஆனால் ஆதியிலே முதல் இருந்தது தமிழ் வார்த்தை தான்ட்டு பொதுவாக அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது தமிழ் என்று. மூத்த குடிமகன் யார்? ஆதாம் தானே.
அவன் தமிழ் பேசினான்னு தான் இருக்குது. கல்வெட்டுகளில் பார்த்தா இன்றைக்கி உலகம் முழுவதும் அங்கங்கே எல்லா இடங்களையும் ஆராய்ச்சி லண்டன் முதற் கொண்டு தோண்டி பார்த்தா அங்கே தமிழ் கல்வெட்டு இருக்கான், உலகம் முழுவதும் ஆண்டிருக்கான். ஆகவே அந்த வரலாறுக்குள்ளே போக நேரம் இல்லை. ஆகவே அந்த தசமி தசரி தசரா பண்டிகை என்பது அந்த மருவி அப்படி வந்ததா, ராமான்பது ராமன் மாறி கிருஷ்ண புராணங்கள் அமைச்சு அப்படியே அந்த தச அவதாரம் பத்து அவதாரம் தான் இந்த பத்து கட்டளையாக இங்கே மாறியிருக்கு. இப்படி பல காரியம் இருக்குது. அந்த முனிவர் தான் மோசேன்னு சொல்கிறான், மோசே முனிவர்னு. இப்படி ஏதோ கண்ணு மூக்கு அதெல்லாம் ஒரிஜினல் நான் சொல்ல வரல, கலப்படம் தான். வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு ஒரிஜினல் அது வந்து புராணம் அல்ல, சரித்திரம், அதான் சரித்திரம். அதனால தான் நம்ம அதை பத்திரமாக கத்தரை பாதுகாத்து முழு உலகத்துக்கு கொண்டு வர்றார். ஆதாயமா ஏவாள் வரலாறே ஆதி மனிதனே ஆதாம் ஏவாளா தானே அவங்களும் சொல்கிறாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதின கண்ணதாசன் தானே ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் காதலுக்கு பின்பு அடுத்த ஜோடி இதான்னு அவன் தானே எழுதுறான். கடைசியில் என்னும் எழுத்துமெல்லாம் இந்த இயேசு தான், இவர் இவர் தான், எல்லாம் இவர் தான் முடிச்சிட்டாரு. இயேசு காவியம் என்ற புஸ்தகத்தில் ஆராய்ச்சி பண்ண போய் அப்படி முடிச்சிட்டாரு. பண்ணாதவங்க அப்படியே இடையிலே நின்றுவாங்க. அதனால் முஸ்லீம் வந்து ஆப்ரஹாமுக்கிலிருந்து ஈசாக்கு பிற முன்னாடி இஸ்மவேல்னு ஒருத்தன் பிறந்தான் இல்லையா, அதான் இஸ்மாயில். ஆப்ரஹாம இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை பிரிஞ்சது அப்படியே அந்த அரபி கூட்டமாக போயிடுச்சு. ஆனால் அது மதமாக மாற்றப்பட்டது இயேசுக்கு அடுத்து 400 வருஷத்துக்கு பிறகு முகமது நபி வந்து அது மதமாக ஸ்தாபிக்கப்பட்டு திருக்குறான்னு ஒன்று அமைச்சாங்க. ஆகவே ஆதி வந்து ஆதி ஆகமம் தான். அந்த ஆதி ஆகம நூலில் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த வேற்றுமைகளை நீங்கள் புரிஞ்சிக்கிறணும் என்பதுக்கு தான் இதை நான் சொல்ல வர்றேன். ஆகவே இந்த தசம பாகம் என்பது மோசே ஆப்ரஹாம் கொடுக்கும்போது அப்போ மோசேயே இல்லை, ஆப்ரஹாமுடைய மகன்தானே ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன்தானே யாக்கோப்பு, யாக்கோபுக்கு தானே 12 பிள்ளைகள். அந்த 12 கோத்திரம் தானே ஒரு கோத்திரம் லேவி. அந்த 11 கோத்திரம் தானே லேவி கோத்திரத்துக்கு தசமமாக கொடுக்க கட்டளை. இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே தசமபாகம் என்ற வார்த்தை அங்கே வந்திருக்கிறது கேவனிங்க. அந்த மெல்கே சேதக்கு என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் தான் விளக்கம் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அதாவது இன்னொரு ஒரு குறிப்பு சொல்கிறேன். அந்த நியாயப்பிரமாணம் வந்தது அந்த தசம்பாகம் கால வந்து மெல்கே சேதுக்கு ஆப்ரஹாம் கொடுத்தான் இல்லையா, அந்த காலத்துக்கும் மோசே காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் 430 வருஷம். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் பவுல் சொல்லியிருக்கேன், நான் சொல்லலை. கலாத்தியர் 3:16-17 படிங்க. ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று ஆப்ரஹாம் சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை பற்றி தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உறுதி பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணம். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தில் அது கடைபிடிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தினால உண்டானதல்ல, நியாயப்பிரமாணத்தினால மோசே சொன்னதில்லை. 430 வருஷத்துக்கு பிறகு அந்த நியாயப்பிரமாணம் உண்டாகியிருக்கு. அங்கே இது கடைபிடிக்கப்பட்டது. இப்போ உதாரணமாக ரயிலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ யார் கண்டுபிடிச்சாங்க, இந்தியர்களா? இந்தியர்கள் இந்தியன் ரயில்வே அப்படி தான் போட்டிருக்கு. கண்டுபிடிச்சது யார், வெள்ளக்காரன் தானே. கரண்டை இந்தியன் வந்து எலக்ட்ரிசிட்டி த
தமிழ்நாடு. கண்டுபிடிச்சது யாரு? வெள்ளக்காரன் தானே. பஸ்ஸை கண்டுபிடிச்சது யாரு? வெள்ளக்காரன் தானே. ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது வெள்ளக்காரன் தானே. இந்தியன் ஏர்லைன்ஸ் நம்ம சொல்கிறோம். நம்ம பயன்படுத்துவதனால நாம் கண்டுபிடிச்சதல்ல, ஏற்கனவே அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நம்ம பேரை போட்டுக்கிறோம். அந்த மாதிரி தசமபாகம் ஏற்கனவே உள்ளது, மோசையினால் உண்டானதல்ல, மோசையினால் கடைபிடிக்கப்பட்டது. 12 கோத்திரங்கள், யாக்கோபுக்கு 12 ஆம்பளை பையங்க 12 கோத்திரங்களாக மாறிட்டாங்க. அதில் கடவுளுக்குன்னு தொண்டு செய்ய ஒரு கோத்திரத்தை பிரித்தாங்க. அதுக்கு அந்த கோத்திரம் தான் லேவி கோத்திரம். மோசேயும் லேவி தான், லேவி வம்சத்தை சேர்ந்தவன் தான். லேவி என்ன? அர்ப்பணிப்பு, தியாகம் என்று அர்த்தம். அதில் வந்து வேறு பிரிக்கப்பட்டு 11 கோத்திரங்களும் அவனுக்கு தசமபாகம் கொடுக்கணும், அதாவது சம்பளம் கொடுக்கணும். தசமபாகம் சொல்கிறத விட சம்பளம் கொடுக்கணும். அது எப்படி? 10 ஒரு பங்கு. உனக்கு 10 ரூபா வருதுன்னா அதில் 1 ரூபா நீ அவனுக்கு கொடுத்துரு, 9 ரூபாயை நீ செலவு பண்ணு. அந்த 9 ரூபா தான் பின்னாடி 9 வரங்களாக 9 கனிகளாக ஆசீர்வாதமாக வந்திருக்கு. அதனால் மனிதனுக்கு 9 துவாரங்கள் இருக்குது. 9 ஆசீர்வாதம் உனக்கு போதுமானது. அதுவே பிசாசி தப்பாக அவலட்சணமாக பின்னாடி அரவாணிகளுக்கு அது பயன்படுத்தி கேவலமான வார்த்தையாக அது மாறிடுச்சு. ஆகவே தேவ பிள்ளைகளே, 10 1 பங்கு உன்னுடையது அல்ல, நல்லா புரிஞ்சுக்க. 10 ரூபா உங்ககிட்ட இருந்தால் 1 ரூபா கடவுளுக்கு கொடு. அந்த லேவி வம்சம் உள்ளவங்க வேலைக்கு போகக்கூடாது. அவன் வேலை முழுவதும் தட்டு மொட்டு சாமானம், ஆசரிப்பு கூடாரம், பலி செலுத்துவது, அதை காப்பாடுவது, காணிக்கை போடுவது, அந்த ஜனங்களை பராமரிக்கிறது, ஊழிய காரியங்களை கவனிக்கிறது, இதுதான் அவன் தொழிலை. முழு நேர தொழில் செய்கிறவனுக்கு சம்பளம் தான் உன்னுடைய காசு. அதுதான் பழைய ஏற்பாட்டில் பூசாரிகள் ஆசாரிகள்னு சொல்லப்படுகிறவங்க கடைபிடிச்சி அப்படியே அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து தான் வந்து யூத இதுலேயே ஒரு கூட்டம் வந்து தான் இந்தியாவில் வந்து நுழைஞ்சாங்க. முதல் புரிஞ்சுக்குங்க, பிராமணர்கள் வந்து யூதர்கள் தான், யூத பிராமணர்கள்ன்ற அவங்களுக்கு பேர், முழு பேர் எடுத்துக்கிட்டா. அங்கேருந்து ஒரு கூட்டம் அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே பிரிஞ்சு வந்து இந்தியா கைபார் கணவா வழியில் காஷ்மீரில் உள்ளே நுழைஞ்சி இந்தியா அரசாங்கத்தை உள்ள ராஜாக்களை பயன்படுத்தி அவங்களுக்கு தெய்வ அடியார்களாக, கடவுளுடைய ஏஜெண்டாக, கடவுளுடைய நெத்தியிலிருந்து நாங்கள் பிறந்தோம்னு சொல்லி இவன் சொல்வதெல்லாம் நம்புவான்ல. இவன் இப்போ இன்றைக்கும் சொல்கிறதெல்லாம் நம்புகிறான். லட்டு தீட்டா போச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து கொழுப்பு, மாட்டு கொழுப்பு அதில் கலந்து போச்சுன்னு தீட்டா ஆகி எல்லாம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதே தீட்டை போக்குறதுக்கு மாட்டு மூத்திரத்தையே தீர்த்தமாக தெளித்து 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 தீட்டு நீங்கிருச்சு. தின்னுங்கன்னா திங்கிறானே, நீங்கிருச்சின்னு சொல்கிறானே. அப்போ இன்றைக்கி இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் இவ்வளவு கல்வி, இவ்வளவு அறிவு உள்ள இந்த நாடுகளில் கூட கலாச்சார நிலைமையில் கூட அந்த பிராமணன் சொல்கிறத கேட்குறான்ல. மூட பழக்க வழக்கங்கள், தற்குறித்தனங்கள், நம்ம இந்தியா தேசத்தை போல திருவிழாக்கள் விழாக்கள் எங்கே நடக்குது? இந்தியாவிலே சொல்லப்போனால் டெம்பிள் சிட்டி மதுரை தான். டெய்லி ஒரு விழா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்து மீனாட்சம் கோயில் சுற்றி பாரு, ஏதாவது ஒரு திருவிழா, ஏதாவது ஒரு மண்டகப்படி, ஏதாவது ஒரு சாப்பாடு, ஏதாவது ஒரு பொங்கச்சோறு, ஏதாவது ஒரு இது டெய்லி அங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. தினந்தோறும் அங்கே நந்தி வாகனம் ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? பெரிய நந்தி, அதுதான் மோசே உருவான கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி தசரா விழா கொண்டாடி அங்கே ஆடல் பாடல் குத்து நடனம் உண்டாகி அதுதான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான். அது அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது அந்த கண்ணுக்குட்டி. எல்லாம் ஒரு குட்டையில் உண்ண மட்டையை தான். ஆகவே தயவு செய்து இவைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தசமம் என்பது அந்த ஊழியக்காரங்களுக்குரிய, பூசாரிகளுக்குரிய பங்கு. இன்றைக்கி தட்டில் காணிக்கு போடுறாங்க, பொங்கச்சோறு அது இது வச்சு எல்லாம் பூசாரி தானே எடுத்துகிட்டு போகிறாங்க.
என்னமோ தர்ம பணமாக ஏதோ செத்தவங்களுக்காக திவசம் பண்ணுறது தர்ம ஏதோ பணம்னு சொல்கிறாங்க. அது யார், பூசாரி தானே எடுக்கிறான், அவங்க தானே அனுபவிக்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு லேவியர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆசாரின்னு சொன்னால் இவன் பூசாரின்னு சொல்கிறான், அவன் ஆராதனைனா இவன் பூஜைன்னு சொல்கிறான், அங்கே ஸ்தோத்திரம்னா இவனும் ஸ்தோத்திரம்தான் சொல்கிறான். எல்லாம் அந்த ஒரே கருத்து உடைய தான், அந்த பொருள் எடுத்துக்கிட்டு தான் கருத்து உடைய தான். ஆகவே இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம முதல் விசாரித்தோம்னா அறிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்ம கண்கள் திறக்கும். அது பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் விளக்கம் கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. 110 சங்கீதம் 4 வசனத்தில் போட்டிருக்கு, படிங்க. 110 சங்கீதம் 4 வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறீர் என்றோ கர்த்தர் ஆணையிட்டார். மனம், அந்த ஒரு விஷயத்தில் அவர் மனம் மாறவே மாட்டார்னு போட்டிருக்கு. அது ஒரு தீர்க்க தரிசனம். எப்படிங்க மெல்கிசேதேக்கின் முறைமை, பழைய ஏற்பாடு லேவி முறைமை, முத புரிஞ்சிக்க, பழைய ஏற்பாடு லேவி முறைமை. ஆனால் இங்கே மெல்கிசேதேக்கினுடைய முறைமை என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பபட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது எப்படி அமுலானது, எப்படி வந்தது என்று அப்போஸ்தலர்கள் விளக்கியிருக்காங்க. எபிரேயர் 7 அதிகாரத்தில் அந்த விளக்கம் இருக்குது. எல்லோரும் எபிரேயர் 7 அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். இங்கே மெல்கிசேதேக்கை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம் 14 அதிகாரத்தில் சரியாக விளக்கம் இல்லையில, இங்கே போட்டிருக்கு தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான் இருக்கு. அப்போ லேவியும் கிடையாது, மோசையும் கிடையாது, பழைய ஏற்பாட்டு ஊழியம் கிடையாது, எந்த ஊழியம் கிடையாது ஐயா. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தானே, ஆசாரியனாக இருந்தான் தெளிவாக போட்டிருக்கே. அந்த ஊழியக்காரன் ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். பாரியா, ஆபிரகாம் பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் முதல்ல ஆபிரகாம் பேர் தான் வருது மத்தேயு 1:1. அவனையே ஆசீர்வதிச்சான்னா பார்த்தீங்களேன், ஆசீர்வதித்தவன் பெரியவனா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரியவனா? ஆசீர்வதித்தவன் தாயா பெரியவன். இங்கே பாருங்க 2, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜாம் என்றும் அர்த்தமாம். புதிய ஏற்பாட்டில் தான் அர்த்தமெல்லாம் வருது, பழைய ஏற்பாட்டில் அர்த்தம் வராது. அதனால இந்துக்களில் அர்த்தம் வராது, புதிய ஏற்பாட்டில் தான் அர்த்தம் வருது. அதனால் நம்ம பேர் மாத்திரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பேர் மாத்துறாங்க. அன்பழகன் அப்படின்னு ஒரு பேர் வந்தால் அது இந்து பேர், அது இந்து பேர். இவனை வந்து ஜேம்ஸுன்னு மாற்றுங்க, ஜேம்ஸு கிறிஸ்தவ பேரா, ஜேம்ஸுன்னா யாக்கோப்பு தானே, யாக்கோப்புன்னா அர்த்தம் என்ன, ஏமாத்துறவேன்னு அர்த்தம். ஒரு அன்பான ஒரு பேரை எடுத்துட்டு ஏமாத்துறவன் பேர் வைக்கிறான் ஐயா. அந்த ஏமாத்துறவன் பேர் கூட கிறிஸ தவனாவே, அவன் பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதன். அப்போ இந்த புரிதல் வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு இல்லைன்னு தானே நான் சொல்கிறேன். அதனால் பேர் மாற்றணும்னு அவசியம் இல்லை, மனசு தான் மாறணும். ஈசா அறக்கட்டளையில் கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுன்னா, மொட்டை அடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகளை, பேர் மாற்றுறாங்க. இன்றைக்கி ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, காமராஜர்னு ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறார். என் 2 பிள்ளைகளை, நல்ல அழகான படித்த பிள்ளைகளை, அப்பா அம்மா விட்டு பிரித்து மொட்டையடித்து பேரை மாற்றிட்டாங்க.
அவன் அந்த அந்த தலைமை பூசாரி இருக்கான்ல, அவன் மகளை மட்டும் அமெரிக்காவில் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து கோடிக்கணக்கில் வசதி செஞ்சு கொடுத்து நல்லா ஜாலியாக இருக்க வைக்கிறான். என் பிள்ளைகளை மொட்டையடிக்கிறான் பேரை மாத்திரம். ஒரு வழக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ இந்த வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சந்திர சூட்டுன்ற ஒரு உயர்மன்ற நீதிபதிக்கிட்ட அப்போ வழக்கு இப்போ இருக்கு. இப்போ ஆகவே பேர் மாற்றமும் வந்து ஒரு அடையாளம் தான். அதனால் ஒருத்தன் இது பண்ணுறது இல்லை. ஏசு என்றைக்காவது ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேர் மாத்திரம்தாக இருக்கா? புது பேர் வைக்கிறது தப்பு இல்லை, கட்டாயப்படுத்தவோ அதை புரிதல் இல்லாமல் வைக்கவோ தவறான காரியம். இப்போ நம்ம சபையில் டாக்டர் சிவான்னு ஒருவர் இருக்கார், சிவகுமார். அவர் ஒரிஜினல் பேர் சிவகுமார். நம்ம பேரை மாற்றலை, நம்ம சபைக்கு வந்த பிறகு அவர் பேரை மாற்றலை. அதுக்கு முன்னாடி அவர் பேர் யோவுன்னு யாரோ மாற்றிருக்காங்க. ஏஜி சபையில் ஏதோ ஞானசாரம் கொடுக்கும்போது யோவுன்னு பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் யோவுன்னு தான் அவங்க வீட்டில் சிவகுமார்னு ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க அத்தை வயது போஸ்டர் ஏன்னா பல பேர் கூப்பிடாதீங்க, யோவுன்னு கூப்பிடுங்க. எப்படி யோவுன்னா துன்புறுவன், ரொம்ப கேவலமானவன், ரொம்ப கஷ்டப்படுறவன் அர்த்தம். அந்த அர்த்தம் சிவகுமார்னா அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அன்பின் குமாரன் அர்த்தம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். கொலோசியர் 1:13 பார்த்தீங்கன்னா அந்த விளக்கம் இருக்கும். படிங்க கொலோசியர் 1:13 படிங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவராகிய அன்பின் குமாரன். அந்த அன்பு தான் சிவம்னு சொல்றது. அன்பும் சிவமும் இரண்டு அன்பார் அறிவில்லார், அன்பே சிவம் என்று சிவவாக்கியத்தில் இருக்கு. அதனால தான் அன்பே சிவம்னு சொல்றோம். சிவம் சொல்றது அன்பு. குமாரன், அன்பின் குமாரன் யாரு? இயேசு தானே. இயேசுவின் பெயர் யாரு? பொருள் தான் பார்க்கணும். இப்போ என் பேர் என் முருகேசன் பேர் வச்சாரு, இப்போ ஒரு பேர் மாற்றுங்கன்னு ஒரு ஐயா என்கிட்ட ரொம்ப உரிமையாக சொல்கிறாரா, பவுலுன்னு மாற்றிட்டார். நானும் அதை நம்பி சரி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் மக்களுக்கு சாட்சியாக இருக்கணும், ஜனங்களுக்கு நான் இதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ போதகராக ஆகியிருக்கேன் என்பதற்கு அந்த பேரே சாட்சியாக இருக்கட்டும் என்பது தான் பழைய பேரை இணைச்சி பால் முருகேசன் வச்சிருக்கேன். அந்த முருகன்னா அழகன்னு அர்த்தம். முருகன்னா கெட்ட வார்த்தையா? அழகுன்று சொல்லுக்கு முருகா. முருகுன்னா அழகு தமிழ்ல. தமிழ்ல எடுத்துக்கிட்டா அழகு, முருகுன்னா அழகு, அழகுன்னு அர்த்தம். இந்த கருத்தை யாரும் புரியாதனால அறியாதனால ஏ பேரமாத்து ஆண்டவர் சில ஆளுகளுக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில ஆளுகளுக்கு ஒரு சில பேர்களை வச்சாருன்னா அதை அர்த்தமுள்ள கருத்துள்ள பேராக வச்சார். பேர் நமக்கு முக்கியம் இல்லை, மனமாற்றமே முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கிங்க. ஞானஸ்தானம் கூட ரெண்டாவது தான். மனமாற்றம் இல்லாமல் நீ 1000 செஞ்சு என்ன செய்ய? இன்னைக்கு ஒரு கிரிமினல் குற்றவாளியை போலீஸ் பிடிக்கிறாங்க, போலீஸையே பதற வைக்கிறான், செதற வைக்கிறான், அலைய வைக்கிறான், ஏ ட்ரெயினில் ஓடும் ட்ரெயின்லையே இறங்கி கொள்ளையடிக்கிறான். போலீஸே ஆச்சரியப்படுறாங்க, எப்படிப்பா நீ செய்கிற? நீ ஏடிஎம் கார்டில் உடச்சி அப்படியே அள்ளிட்டு போகிறான், போலீஸ் துரத்தி போய் சினிமா பாணியில் துரத்தி போய் பிடிக்கிறான், போலீஸே மிரள்றான். அப்போ அந்த கொள்ளையடிக்கிறவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, சாதிவிக வர எவ்வளவோ திறமை. இந்த சதுரங்கம் படத்தில் உள்ள ஹீரோ மாதிரி அவ்வளவு அறிவு. ஆனால் கெட்டது தானே? சாத்தான் ரொம்ப அறிவாளி, ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப கிரிமினல். ஆண்டவரையே அசைச்சு பார்த்தவன் பிசாசி, சபிக்கப்பட்டவன், அக்னி கடல் தான் நிரந்தர ஜெயில் அவனுக்கு. அந்த மாதிரி நீ அறிவாளியாக இருந்து, கெட்டிக்காரனாக இருந்து, வீரனாக இருந்து, ரொம்ப திறமசாலியாக இருந்து வந்து நீ உலகத்தில் வாழ்கிறது முக்கியம் இல்லை. நல்லவனாக இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கணும்.
இந்த உலகத்தில் தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். உன் கெட்டிக்காரத்தனத்தை எதிர்பார்க்கல. நீ நல்லவனா, கீழ்ப்படுகிறியா? எவ்வளோ பெரிய அறிவாளியானாலும் லூசிபர் கீழ்ப்படியாதனாலே சபிக்கப்பட்டான். முதல் மனிதனாக இருந்தாலும் கீழ்ப்படியாதனால ஆதாம் துரத்தப்பட்டான். கீழ்ப்படுகிற ஏழை எளியவர்கள் எவர்களாக இருந்தாலும் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கிறார் யாராக இருந்தாலும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த தசவோகம் என்பது மெல்கேசேதேக்கு என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்பளம். அந்த மெல்கேசேதேக்கு யார் என்ற கேள்விக்கு தான் விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூணாம் வசனம், எபிரேயர் 7:3, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இல்லாதவன்னா அர்த்தம் என்ன? இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்கிறேன். இல்லைன்னா அது அர்த்தம் என்ன? ஐயா சொல்கிறேன், இருக்குன்னு அர்த்தம், ஆனால் இல்லை, என்கிட்ட இல்லை. இப்போ நான் பிறந்தது உண்மை தானே, ஒரு தேதி, அந்த தேதி உண்மை தானே, அந்த வருஷம் உண்மை தானே, அப்பா அம்மாவுக்கு இல்லாமையாக பிறந்தேன், எல்லாம் உண்மை தான், ஆனால் அந்த ஆதாரம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை. பெரியாஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த தேதி, அந்த நாள், அந்த கிழமை, அந்த வருஷம், அந்த மாதம், அந்த நிமிஷம் முதற்கொண்டு அங்கே எழுதி வச்சுருப்பான். ஆனால் கிராமங்களில் பிறந்த படிப்பறிவில்லாத ஒரு பாமர மக்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அப்படி இருக்காது. குத்து மதிப்பாக சொல்கிறது தான், உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த மெல்கேசேதேக்கு அப்பா உண்டு, அம்மா உண்டு, வரலாறு உண்டு, ஆனால் சொல்லப்படலை, இல்லை, இல்லாமல் இல்லாமல் வந்து அப்படியே மறைஞ்சிட்டான். என்ன ஆனானே தெரியல, அந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அதுபோல் வேதாகமத்தில் நிறையா பேருக்கு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. மரியாளம்மா இறந்ததுருக்கா, இல்லை யோசேப்பு இறந்ததுருக்கா, எங்கே அந்த வரலாறுலாம் எங்கே இருக்குது? எவ்வளவோ மறைக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் அற்புத அடையாளங்களே மறைக்கப்பட்டிருக்கே நிறையா. அதனால் நிறையா மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்டது மறைவானைகளுக்கு கத்தரிக்கே உரியதுன்னு போயிடணுமே தவிர அதை நோண்டி கேண்டி பார்க்கக்கூடாது. வெளியாக்கப்பட்டதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு, ஏன் இல்லாமல் போயிருக்கு, அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், கேவனிங்க, இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனத்தின் முடிவும் இராமல், ஜீவனன்னா சாகு, அது பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த அர்த்தம். தேவனுக்கு, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், அதான் பாயிண்ட்டு, என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். லேலுவியா, தேவனுடைய குமாரனுக்கு அவன் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய குமாரன் இயேசு பரலோகத்திலே வார்த்தையாக இருந்தார்னா அவர் எப்போ பிறந்தார்னு சொல்ல முடியுமா? அங்கே எப்போ வார்த்தையாக உதித்தார்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அடுத்து எப்போ சாவார்னு சொல்ல முடியுமா? இப்போ மாம்சத்தில் மறித்து உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தவர் அப்போ எப்போ சாவார்னு சொல்ல முடியுமா? சாவே அவருக்கு இருக்கா? ரெண்டையும் சொல்ல முடியாதுல்ல, என்றென்றும் அவர் இருக்கார்ல. அது மாதிரி இந்த ஊழியம் என்றென்றும் உள்ளது, இந்த ஆசாரித்துவம் என்றென்றும் உள்ளது, இந்த மெல்கேசேதேக்கு முறை என்றென்றும் உள்ள ஊழியம். அவன் தேவகுமாரனுக்கு ஒப்பானவா இருப்பதனால, தேவகுமாரன் என்றும் இருப்பதனால இந்த ஊழியம் என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கு. இவர் நிரந்தரமாக இருக்கிறதுனால பழையற்பாட்டு ஊழியம் நிரந்தரம் அல்ல, அது செத்துப்போன மனிதர்கள். இது இவன் உயிரோடு இருக்கிறவன், இதெல்லாம் பின்னாடி சொல்ல வர்றேன் பாருங்கள். 4 இவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவராகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் கொடுத்தான். உங்ககிட்ட தசமபாகம் வாங்குறேன்னா, ஏயா இப்போ நாங்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டா வந்திருக்கோம் அப்படின்னா, அன்னைக்குள்ள காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா அது அர்த்தம் என்ன? இன்னும் உங்களுக்கு விளக்குறேன். ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்டதை கொள்ளையடித்தான். இதை கேவனிங்க, இன்னொருத்தன் பொருளை கொள்ளையடிக்கலை, ஏற்கனவே உள்ளவனு
பொருள் கொள்ளையடிக்கப்பட்டு அந்த கொள்ளையில் இவன் கொள்ளையடிச்சிட்டு வர்றான்னா அது உண்மையான கொள்ளை அல்ல. அது சோதோம் குமோர ராஜாக்குரிய பங்கு தான். களவாட போடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, மீட்கப்பட்டிருக்கு. அந்த மீட்கப்பட்ட அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை கொள்ளையடித்துட்டு வந்தால் அந்த பொருட்களை தசமாக கொடுத்தான்னா அது ஒரு குற்றமான கருதக்கூடாது. ஏற்கனவே அவனுடைய பொருள் அவனுக்கே கொடுக்கப்பட்டது. அது அந்த அர்த்தத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, அஞ்சு, லேவியின் புத்திரரில் ஆசாரித்துவத்தை அடைந்தவர்களும் ஆபிரகாமுடைய அறையில் இருந்து வந்த தாங்கள் சகோதரர்களான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்கிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது 430 வருஷத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணம் உண்டாகி அதனால இதை கடைபிடிக்கப்பட்ட கட்டளையாக பெறப்பட்டது. 7, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. 8, சிறியவன் பெரியவனா ஆபிரகாம் பெரியவன்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவனை விட பெரியவன் யாரு? யாரு? மெல்கிசேதேக்கு. அவன் ஆசீர்வதிச்சான் இருக்கு, அவன் தசமபாகம் வாங்கினான் இருக்கு. ஆசீர்வதிச்சவன் பெரியவன், தசமபாகம் வாங்கினவன் பெரியவன். அவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக இருப்பதனாலே தேவகுமாரன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் ஆசாரிகளும் மதங்களிலும் பெரியவர். லேல்வியா, அதனால தான் யோவான் 8 இயேசு யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னமே நான் இருந்திருக்கேன்டான்னு சொல்கிறேன். லேல்வியா, ஏ ஆபிரகாமிலே பெரியவனா அப்படின்னு கேட்குறாங்க யூதர்கள். ஆபிரகாமை விட நான் பெரியவேன்னு சொல்லும் போது தான் கண்ணுகளை தூக்கி எரிஞ்சு இவனை என்ன லூஸ் மெண்டலாக போயிட்டான். புரியல உங்களுக்கு? இன்றைக்கும் இந்த சத்தியம் அநேகர் கிறித்தவங்களுக்கு புரியல, போதர்களுக்கு புரியல, வேதனையாக இருக்குது. அவங்க கண்ணை தூக்கி எரிஞ்ச மாதிரி என்னைய சொல்லால கல்லால் கமாண்டில் என்னைய சொல்லுவாங்க. சொல்லட்டும், வையட்டும், திட்டட்டும், பரவாயில்ல. ஆகிலும் படிங்க, 6, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையிலே வராதவனாகி இவன் ஆபிரகாமின் கையிலே தசமபாகம் பெற்று வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆதியாகம் 12 அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கான். அவனையே இவன் ஆசீர்வதிக்கிறான்னா இவன் எவ்வளோ பெரியவன் பாருங்கன்னு போட்டிருக்கேன். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. 8, இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமமாக வாங்குகிறார்கள். இங்கேனா நியாயப்பிரமாணத்தில், பழைய ஏற்பாட்டில், லேவி வம்சத்தில் உள்ள ஆசாரிகள் முழுவதும் என்ன செய்கிறாங்க? மறிக்கிறாங்க. அவன் வாங்குகிறான். அங்கேயோ, அங்கேயோனா ஆதியாகம் 14 அதிகாரத்திலேயோ பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஏசு இன்னைக்கு பிழைத்திருக்கிறார், அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிறார் தசமபாகம். அவருடைய அடியார்கள் ஊழியர்களுக்கு அது போய் சம்பளமாக சேருது. இதான் புரிஞ்சிக்க, இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்க. 9, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால், அறையினா ஜீன், அவனுடைய இரத்த ஜீன்களில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தபடியால், 10, தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாமே, சொல்லலாம். அந்த ஜீனில் உள்ளவன் இஸ்ரவேல் பின்னாடி பிறந்து வர்றான், அந்த ஜீனில் ஆபிரகாம் கொடுத்ததுனால அந்த ஜீனில் உள்ளவனும் சேர்த்து கொடுத்தான், அவனும் அவனுக்கு தான் கொடுக்கணும் என்பதை அதை புரிஞ்சுக்கேன்னு சொல்லி ரொம்ப ஆழமாக ரகசியத்தை சொல்கிறது கவனிங்க. 11, அல்லாமலும் இஸ்ரவேலும் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தார்கள் அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றான். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்குடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? அந்த பழைய ஏற்பாட்டிலே போதுமானதாக இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியம் என்ன?
பழைய உடன்படிக்கை போதுமானதாக இருந்தால் புது உடன்படிக்கைன்னு அவர் சொல்வது அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாடு போதுமானதாக இருந்தால் புதிய ஏற்பாடு ஏன் வருகிறது? மிருகபலியே போதுமானதாக இருந்தால் இயேசு பலியிட வேண்டியது என்ன? இப்படியெல்லாம் அர்த்தம் கொள்ளலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஆகவே 12 வசனத்திலே ஆசாரித்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமோ மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டாச்சு. இன்ன வரைக்கும் தற்கூறிகளுக்கு தெரியாமல் 24 மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே இன்றைக்கு உள்ள போதகர்கள் பேசுகிறான்னா அவன் நியாயப்பிரமான போதகரே தவிர அவன் கிறித்தவ போதகர் கிடையாது. எவன் இன்னைக்கு கிறித்தவ போதகராக இருக்கான்? எல்லாம் நியாயப்பிரமான போதகராக தான் இருக்கிறான். 1 தீமோத்தேயு 1:7-8 அவெல்லாம் கிறித்தவ போதகர் கிடையாது. கிறித்தவ போதகர்னு சொல்லிக்கிறான், ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் பழைய ஏற்பாடு, தசம பாகம், லேவி ஊழியந்தான். 12, இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தார் ஒருவனாகிலும் பலிவெடுத்து ஊழியம் செய்ததில்லையே. இந்த மெல்கேசியாதுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடப்பட்டப்படுறதுனால இவர் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரமா? லேவி கோத்திரம் இல்லையில, இவர் வேறொரு கோத்திரம் தானே. அந்த யூதா கோத்திரத்தை பற்றி ஏதாவது மோசே சொல்லியிருக்கான்னா ஒன்றும் சொல்லலையே. சம்பந்தம் அவனுக்கு தெரியல, சொல்லலை. ஏசு யூதா கோத்திரம். 14, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே, தெரியல. அவன் வெளிப்பாடு கிடையாது. சாகும்போது கூட சொன்னானா? ஒரு வார்த்தை சொன்னானா? என்ன சொன்னால்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை சகோதரருக்குள்ளே எலும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க. அவர் சொல்லு கேட்காட்டினா அவ்வளோதான், அவனுக்கு சங்காரந்தான்னு சொல்லிட்டாரு. மோசே சாகும்போது உபாகம 18:15-20 வரை. அந்த தீர்க்கதரிசி இந்த இயேசு தான் என்று அப்போஸ்தலர் 3:22 பேதுரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விளக்குறான். அந்த மோசே சொன்ன, முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த தீர்க்கதரிசி இந்த இயேசு தாண்டா. இவர் தான் தேவன் எழுப்பி உங்களுக்கு முன்னதாக முதலாவதாக அனுப்பினார். அநியாயமாக ஒரு சிலுவில் அரைஞ்சு கொண்டுட்டீங்க, அநியாயமாக. அவரை தேவன் உயிரோடு எழுப்பியிருக்கார், நாங்கள் அதுக்கு சாட்சிகள். லேலுயா. ஆகவே நேரத்தை கருதி நான் சிரிக்கமாக முடிக்கிறேன். அடுத்து இந்த தொடர்பகுதியை இன்னொரு வாரம் இன்னும் சொல்ல போனால் 3வது வாரம் பேசலாம்னு இருக்கேன். 15 அல்லாமலும் மெல்கேசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரி எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேல் சொல்லி இது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. 16, அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகிராமல். இயேசு கவனிங்க, இயேசு நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகலை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் யூதா கோத்திரத்தில் எவனும் ஆசாரியராக ஆகக்கூடாது. லேவி வம்சத்தில் உள்ளவன் தானே ஆகணும். இவர் லேவி வம்சத்தில் உள்ளவர் இல்லையே, அந்த முறையிலே இவர் வரவில்லை, அப்படி ஆகப்படவில்லை. அதனால தான் யூதர்கள் இவரை எதிர்த்தாங்க, கொன்னாங்க. அடுத்து பாருங்க 17, நீர் மெல்கேசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே என்னானார்? ஆசாரியரானார். அதுதான் நீங்கள் முன்னாடி வாசித்த 110 சங்கீதம் 4 உள்ள தீர்க்க தரிசனம். தேவனே அதை ஆசை அவர் சொன்னார். 18, முந்தின கட்டளை பலவீனமுள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் சத்தமாக சொல்லுங்கள் மாற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டு மாற்றப்பட்டது. இன்றைக்குள்ள போதர்கள் நல்லா கேளு, இன்றைக்குள்ள பாஸ்டர்களே நல்லா கேளு, பழைய ஏற்பாட்டு மாற்றப்பட்டது. அதை பற்றி ஏதோ ஊருக மாதிரி தொட்டுக்கலாம், கருகு பிள்ளை மாதிரி ஏதோ உதாரணம் சொல்லிக்கலாம். மாற்றப்பட்டதை இன்றைக்கி இன்றைக்கி பழங்காலத்து யுத்தங்களை பற்றி ஒரு சொல்கிறோம், நெப்போலியனை பற்றி சொல்கிறோம், ஹிட்லரை பற்றி சொல்கிறோம், முசுலினியை பற்றி சொல்கிறோம், பெரிய பெரிய புரட்சியாளர்களை பற்றி சொல்கிறோம், உதாரணமாக சொல்கிறோம். அதை கடைபிடிக்க சொல்லலை, அது கரெக்டுன்னு சொல்ல வரல,
அதுதான் இப்போ நடக்குதுன்னு சொல்ல வரல. அப்படி சொன்னால் அது தப்பு, அது தவறு. இன்னைக்குள்ள சட்டத்திட்டங்கள் வேறு. அதுபோல் பழைய ஏற்பாட்டை உதாரணமாக சொல்லலாமே தவிர, மாற்றப்பட்டதை மணிக்கணக்கில் இவன் சொல்லி இன்னைக்குள்ள ஊழியர்கள் அந்த கரண்டில் இருங்கடான்னு சொல்கிறது எவ்வளோ கண்டனத்துக்குரியது, எவ்வளோ அபத்தமானது, ஆபத்தானது. இந்த கிறிஸ்தவம் எப்படி வளர்ச்சி அடையும், எப்படி எழுப்புதல் உண்டாகும், மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாக்கடை தண்ணையும் நல்ல தண்ணியும் சேர்த்து குடிக்கிறானே, எப்படி உருப்படியாகும். 19 நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. கவனிங்க, பழைய ஏற்பாடு ஒன்றையும் பூரணப்படுத்தலை. அதை ஏண்டா ஏண்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பூரணப்படுத்தாதது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அறிவில்லையா உங்களுக்கு? அதிக நன்மையை அதிக நன்மையான நம்பிக்கையை அறிவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேருகிறோம். 20 வசனம் சொல்லி முடிக்கிறேன். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரங்க. இவரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவோ, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரா ஆனார் இயேசு. லேலுயா. இவருக்கு கொடுக்கப்படுகிற தசாம்பாகம் நிரந்தரமானது. அப்போஸ்தலர்கள் தான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இயேசு இதை பற்றி ஏதாவது சொன்னாரான்னு ஒரு குறிப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 23:23 பழைய ஏற்பாட்டுக்காரங்களை வைறான், வைகிறாரு. மாயக்காரராகி வேதவாரகரே பரிசெய்கிறே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெந்தயத்தில் ஒற்றதில் சின்ன சின்ன அந்த சீரகம் கடுகு இதுலையே தசாம்பாக இதில் எல்லாம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் உள்ள விசேஷமாக இருக்கிற நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுவிட்டீங்க. இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன இது அர்த்தம் என்ன? இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்கணும்னா அர்த்தம் என்ன? இவைகளையும் செய்யணும்னா என்னது? நீதி செய்யணும், இரக்கத்தை செய்யணும், வந்து நேர்மையை செய்யணும், நல்ல கருத்துக்களை செய்யணும், அதையும் விடாதிருக்க வேண்டும்னா எதை? சத்தமாக சொல்லுங்க. தசமபாகத்தை விடக்கூடாது. இத்தனையும் சொன்னவர் தசமபாகத்தை விடுங்கன்னு சொல்லலாம்ல, இதில் ஏற்பட்டிருந்தால் சொல்லியிருப்பார். அதையும் விடாதிருக்கணும்னா அது மெல்கிசேதேக்கு உண்டானது, நியாயப்பிரமாணத்துக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான காரியம். இப்போ நான் வந்திருக்கேன், எனக்குரியது அது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஊழியர்களுக்குரியது. 1 Corinthians 9:14 சொல்லி முடிக்கிறேன். 1 Corinthians 9:14 அந்தபடியே சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. சுவிசேஷம் என்ற வார்த்தையே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புதிய ஏற்பாடு தான். சுவிசேஷம் சொன்னாலே புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடு ஊழியர்கள் இந்த சுவிசேஷம் சொல்றதுனாலேயே அவனுக்கு என்ன ஆகணும்? பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆர்டர், ஆலோசனை சொல்லலை, ஏதோ முடிஞ்சா கொடுங்கப்பான்னு சொல்லலை. ஆர்டர், கரண்ட் பில்லு இந்த 25ஆம் தேதிக்குள்ள கட்டணும். ஆர்டர் கட்டலைன்னா பீஸ் பிடிக்கிறேன், போ இருட்டில் கடை. ஆர்டர் அந்த மாதிரி தான் தசமபாகம் ஆர்டர். ஆனால் அது ஊழியக்காரங்க அந்த ஆர்டர் பண்ண முடியாது இல்லையா? கர்த்தருக்கு கொடுத்த ஆர்டரில் நாங்களும் ஆர்டர் பண்ணுறோம்னு இவனும் கர்த்தரை போல இவன் சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் அடக்கி வாய்ச்சாங்க. ஐயா,
விசனமாயும் அல்ல, கட்டாயமா அல்ல, ஆனால் உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்காரு? இவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மை கட்டளை, ஆர்டர், கட்டளை இயேசு சொன்னார். இது தொடர் செய்தியை நான் அடுத்து இன்னொரு செய்தியில் நான் சொல்கிறேன். ஆகவே தசமபாகம் கொடுக்குறவன் கட்டளையை நிறைவேற்றுகிறான், தேவனை பிரியப்படுத்துகிறான், ஜீவ புஸ்தகத்திலே அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு. அதை அடுத்த முறை விளக்கத்தில் சொல்கிறேன். கொடுக்காதவன் கட்டளையை மீறுறான், தேவனுக்கு பிரியமாக நடக்காதவனாக இருக்கிறான். பழைய ஏற்பாடு 3:3:8 படி சபிக்கப்பட்டவனாக இருக்கான். தயவுசெய்து இயேசுவிடத்தில் அன்பு கூறுங்க. இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று 1 Cor 16:22 இருக்கு. கர்த்தர் வரப்போகிறார். வாரந்தோறும் கொடுப்பது காணிக்கை, மாதந்தோறும் கொடுப்பது தசமபாகம் 1/10. ஆர்டர், நீ கொடுத்து பாரு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். உன் பணம் ஆஸ்பத்திரிக்கோ, வீண் செலவுக்கோ, அநியாயத்துக்கோ போகாது. நல்ல காரியத்துக்கு உன் பணம் செலவிடப்படும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் நிமித்தம் அழிக்கிற பூச்சிகளுக்கு நான் கட்டளையிடுவேன். உன் வருமானத்தை கெடுக்கிற அந்த விஷ பூச்சிகளுக்கு கட்டளையிடுவேன் சொல்லி மல்கியாவில் சொல்கிறாரு. செஞ்சிப்பார், இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறேன். அவைகளெல்லாம் ஆவிக்குரிய வகையில் நிறைவேறும் கண்டிப்பாக. ஆகவே முழு உலக மக்களே, இந்த உபதேச அடிப்படையில் அவன் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரனாக இல்லாமல் புதிய ஏற்பாடு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு தசமபாகம் கொடுங்க, காணிக்க கொடுங்க. பழைய ஏற்பாட்டையே சொல்கிறவனுக்கு அது முடிஞ்சு போச்சு மகனே அப்படின்னு சொல்லிடு. பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு, இப்போ லேவி ஊழியம் கிடையாது, மெல்கிசேதேக்கின் ஊழியம். நீ லேவி ஊழியம் செய்கிறதுனால உனக்கு முடிஞ்சு போனது இல்லைடான்னு சொல்லிடுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தசமபாகம் காணிக்கல உண்மையாக இருங்க. தொடர்ச்சேதியை அடுத்து சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை பிரியப்படுத்துவோம், கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.